வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆர்டின்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா மீ கோரிங். இந்த டிஷ் வந்து சிங்கப்பூர் மலேசியால ரொம்ப பிரபலமானது, ரொம்ப சுவையானது கூட. வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஹாக்கி நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த நூடுல்ஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து பாய்லிங் வாட்டர்ல நம்ம ஃப்ரோசன் ஹாக்கி நூடுல்ஸை போட்டு இதை டீஃப்ரோஸ் பண்ண போறோம். இது நமக்கு வரும்போதே ஃப்ரோசனில் தான் வரும். இதை வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டதும் டீஃப்ரோஸ்ட் ஆகிடும். இது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம சுடு தண்ணியில் வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிப்போம். இப்போ நாம வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க தவோ ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நான் வந்து இன்னைக்கு ஒரு 2 பெரிய சைஸ் தவோ எடுத்தேன். அதை வந்து ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா ப்ரௌன் கலர்ல எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துப்போம். இப்போ அதே ஆயிலில் நம்ம வந்து நல்லா சாப் பண்ண கார்லிக் வந்து ஆட் பண்ணிப்போம். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நல்ல பெரிய 3 பல்லு பூண்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். அடுத்து ஸ்லைஸ் பண்ண ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து அடுத்த இதை ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம வந்து எல்லா சாஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டார்க் சாய் சாஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்து ஆயிஸ்டர் சாஸ் ஆட் பண்ணுறேன். எல்லாத்துலேயும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். அடுத்து ஸ்வீட் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையான நம்ம வந்து கெச்சப்பும் ஆட் பண்ணிக்கலாம், சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணி வச்சிருந்த நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த மசாலாலாம் போய் நல்லா பிளெண்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து 2 எக்கை வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி இதோடைய அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அது குக் ஆயிரும். நம்ம தனியாக வந்து நம்ம எக்கை வந்து ஃப்ரை பண்ணியும் போடலாம். பட் இப்படி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் கூட நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ஸ்ப்ரௌட்ஸ் ஆட் பண்ணுறேன், பீன்ஸ் ஸ்ப்ரௌட்ஸ் ஆட் பண்ணுறேன். நான் வந்து இன்னைக்கு நிறைய ஆட் பண்ணுறேன். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் ப்ரௌட்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து எண்டில் ஆட் பண்ணுறேன். இப்படி ஆட் பண்ணும்போது நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது க்ரன்ச்சியாக இருக்கிறது பிடிக்கும்னா நம்ம வந்து இந்த மாதிரி எண்டில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் எல்லா மசாலாவும் போய் நல்லா பிளெண்ட் ஆகும். இது வந்து ஒரு 1 மினிட் குக் ஆகட்டும். க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். இப்போ வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ண தவை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்.
ஃபைனலி நம்ம வந்து மஸ்டர்ட் ஸ்பினாச் வந்து ஆட் பண்ணலாம். இதை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், அப்போ தான் அதோட மசாலாலாம் இதுக்குள்ளே நல்லா சேரும். அவ்வளோதான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட் குக் பண்ணலாம். குக் பண்ணி எடுத்தால் அவ்வளோதான் நம்ம ரெசிபி ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான மீகோரின் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.